வணக்கம். விவசாயிகளையும் சேகோத்தொழில் சார்ந்த நண்பர்களையும் வெளிநாடு வாழ் தமிழ் மக்களையும் நம் சேனலை பின்பற்றக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழ் மக்களையும் தினம் தினம் சந்திப்பதில் உளமார மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கிழங்கு விலை நிலவரம், இன்றைய கிழங்கு விலை நிலவரம் பொறுத்தவரை ஈரோடு ஜிப்ஸ் கிழங்கு பொறுத்தவரைங்க 8000 to 9000 ரூபா இருக்குதுங்க டன்னு கைக்கு. கிழங்கு வந்து ஜிப்ஸுக்கு நல்ல கிழங்கு கிடைக்கல, இதனால அப்படியே தொலை தொலை தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஈரோட்டு கிழங்கு ஜிப்ஸ் கிழங்கு இப்படி இருக்குதுங்க. முள்ளுவாடி பொறுத்தளவுக்கு 28 பாயிண்ட்டுக்கு மேலே வர கிழங்கு 330 ரூபா இருக்குதுங்க. 22 to 27 320 ரூபா இருக்குது. 22 கீழே வர கிழங்கு 310 ரூபா இருக்குதுங்க. பேட்டை, செல்லப்பம்பட்டி, மல்லூர், தம்பம்பட்டியெலாம் இந்த நிலவரம் இருக்குது. ஆத்தூர் பொறுத்தளவுக்கு ஒரு சில மெல்ல 330 ரூபா போடுறாங்க ஈரோடு கிழங்கு, ஒரு சில மெல்ல 320 ரூபா போடுறாங்க. இதுதான் ஈரோடு நிலவரமாக இருக்குதுங்க. கொல்லிமலை பொறுத்தளவுக்கு ஒரு சில மில்ல 330 ரூபா போடுறாங்க, ஒரு சில மில்ல 320 ரூபா போடுறாங்க. கொல்லிமலை பொறுத்தளவுக்கு ஒரு 10 லோடு தான் மொத்தமாகவே வரும். அதே மாதிரி பச்சைமலை பொறுத்தளவுக்கு 165 குங்கும ரோஸ்னு 2 ரகம் இருக்குது. 2 ரகமே பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 10 to 15 லோடு தான் வருது. ரொம்ப குறைஞ்சிக்கிச்சு கிழங்கு. அது வந்து ஒரு சில மில்ல 330 ரூபாயும் ஒரு சில மில்ல 320 ரூபாயும் போடுறாங்க. கருமந்துறை பொறுத்தளவுக்கு 165 வந்து 320 ரூபா போடுறாங்க ஆத்தூரில். முள்ளுவாடி வந்து 310 ரூபா போடுறாங்க. அதே பாப்பட்டிப்பட்டி வரலட்சுமியில் வந்து 340 ரூபா போடுறாங்க 165 கிழங்கு. முள்ளுவாடி 330 ரூபா போடுறாங்க. கிழக்க பண்ருட்டி பாண்டி அப்படியே கிழங்கு 1-2 வந்துட்டுருக்குது. ஒரு 10 to 15 லோடு வருது. அது வந்து குறிஞ்சிப்பாடி குள்ளஞ்சி அப்படிலாம் கொஞ்சம் கட்டை இருக்குது. அந்த கட்டை இருக்கிற கிழங்கு 300 ரூபா போடுறாங்க ஆத்தூரில். கொஞ்சம் நல்லா இருக்க கிழங்கு 310 ரூபா போடுறாங்க. அதே வெள்ளத்தாயிலேருந்து வருது. வெள்ளத்தாயிலேருந்து ஒரு சில மில்ல 320 ரூபாயும் ஒரு சில மில்ல 330 ரூபாயும் போடுறாங்க. கிழங்கு அப்படியே மில் தேவைக்கு பற்ற ஒரு 5 லோடு ஓட்டர் மில்லுக்கு ஒரு 3 லோடு 4 லோடு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்துட்டுருக்குதுங்க. ஈரோடு பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 லோடு அளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. மழை பெஞ்சிருக்குது. அப்படியே கிளை வாய்க்கால்லாம் தண்ணி விட்டுருக்காங்க. அப்படியே வந்துட்டுருக்குது. எல்லா மில்லுக்குமே ஓரளவுக்கு ஒரு 5 லோடு ஓட்டர் மில்லுக்கு ஒரு 3 லோடு 4 லோடு அளவுக்கு அப்படியே கிழங்கு வந்துட்டுருக்குது. இதுதான் கிழங்கு வேலை நிலவரமாக இருக்குதுங்க. அரிசி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு 3500 மூட்டை சேல்ஸ் ஆகிருக்குதுங்க. 4000க்கு மேலே 7 லாட்டு தான் இருக்குது. வந்து 2-3 நாளாகவே இதே மாதிரி போன வாரம் பொறுத்தளவுக்கு அரிசி நல்லா சேல்ஸ் ஆச்சு. இந்த வாரம் பொறுத்தளவுக்கு டல்லாக தான் இருக்குது. ஆனால் மில்காரங்க தரப்பில் இது வந்து கட்டுப்படி ஆகாத விலையாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 ரூபா குறையிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் குறையிறதுக்கான வாய்ப்பு தான் நாளே அல்லது நாளை மறுநாள் கண்டிப்பாக விலை குறையிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். இதுதான் நிலவரமாக இருக்குதுங்க. மாவு பொறுத்தளவுக்கு 3055 ரூபா இருக்குது. மாவு ஒரு 4-5 லாட்டு வியாபாரம் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குதுங்க. அரிசி விலையும் கிழங்கு விலையும் அரிசி விலை இப்படியே இருந்தால் கிழங்கு விலை குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தாங்க இருக்குது. இதுதான் நிலவரமாக இருக்குதுங்க. அன்றாடம் உங்கள் இல்லங்களில் ஜவ்வரிசி பதார்த்தங்களை பயன்படுத்துங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.